வணக்கம் நேயர்களே, மாலை முரசு தொலைக்காட்சியின் மருத்துவ முரசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த மருத்துவர்களை நாம இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப் மற்றும் விமன் சென்டர்ல இருந்து டாக்டர் அர்ச்சனா எஸ் ஐயன் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய தம்பதிகளுக்கு வந்து குழந்தையிலிருந்து ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே இருக்கு. இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு, இல்லை இது வந்து சக்ஸஸ் ஆகுமா திரும்பவும் இல்லையா, இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆஸ் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி இப்போது பெரும்பாலும் குழந்தையின்மை அப்படின்ட்டு வரவங்கள பார்த்தீங்கனாலே வந்து 1 இயர் வெயிட் பண்ணிட்டு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர் போன உடனே ஐவிஎஃப் பண்ணணும் அப்படின்ன உடனே எல்லாருமே ஐவிஎஃப் ஆப்ஷனை சூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பண்ண ஃபஸ்ட் டைம்லேயே கன்சீவ் ஆகிடுறாங்க. ஒரு சில பேர் ஃபெயிலியர் ஆகிடுது. ஃபெயிலியர் ஆன பிறகு 2 முறை 3 முறை 4 முறை ட்ரை பண்ணி ஈவன் 6 7 முறை ட்ரை பண்ணுற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைக்காம பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதாவது எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ்னும் போது அது வந்து இப்போது 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஐவிஎஃப் பண்ணுறோம், கருவை வந்து உள்ள பரிமாற்றம் பண்ணுறோம், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, டெஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு வர ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் பண்ணுறோம், அந்த கரு உள்ளே வச்ச பிறகு டெஸ்ட், அந்த யூரின் டெஸ்ட், பீட்டா ஹெச்சிஜின்னு சொல்கிற அந்த பிளட் டெஸ்ட்லாம் பாசிட்டிவாக வரும், ஸ்கேன்லேயும் வந்து நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து அது ஒரு ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அபார்ஷன்ஸ் ஆகுறது, அந்த மாதிரி ஆகுறது, அந்த மாதிரி ரெக்கரண்ட் ப்ரெக்னென்சி லாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஐவிஎஃப் ஃபெயிலியர்னு எடுத்துக்கும் போது பெரும்பாலும் நம்ம இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் பற்றி தான் நம்ம யோசிப்போம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரு உருவான கருவை நம்ம பெண்ணுடைய கர்ப்பப்பையில் பரிமாற்றம் பண்ணும்போது அது ஒட்டி வளராமல் போகிறது தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட், ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பிளட் டெஸ்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இருக்கும். அதாவது கோயகுலேஷன் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில விதமான ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அவங்க உடம்புல இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோன்னா, அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஐவிஎஃப்னும் போது இப்போது 3 டிரான்ஸ்ஃபர், 5 டிரான்ஸ்ஃபர்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாள் கருவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, 5 நாள் கருவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண ஐவிஎஃப் வந்து அவங்க 3 நாளில் கருவு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா, இல்லை 5வது நாள் கருவு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 நாள் கருவாக இருந்ததுன்னா 2வது முறை பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு இந்த 5 நாள் கருவு, அதாவது பிளாஸ்டோசிஸ்ட் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். அதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு செகண்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணும்போது பிளாஸ்டோசிஸ்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். ஸோ ஐவிஎஃப்க்கு அடுத்து இந்த இக்ஸின்னு சொல்கிற ஒரு டெக்னிக் இருக்குது, இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. பெரும்பாலும் ஐவிஎஃப்ஐ விட இக்ஸியுடைய சக்ஸஸ் ரேட் வந்து நல்லா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஐவிஎஃப்ல வந்து கருமுட்டை எல்லாத்தையுமே வெளியே எடுத்து ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம் சாம்பிள்ஸோடு சேர்த்து தானாக கரு உண்டாகுதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஐவிஎஃப். பட் இக்ஸியில் வந்து ஸ்பெர்ம், அதாவது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்மை வெளிப்படையாக அதை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்பெர்மை வந்து எக், அதாவது கருமுட்டைக்குள்ளே செலுத்துறது வந்து டாக்டர் அதை செய்கிறதுனால ஃபர்டிலைசேஷன் ரேட், அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஎஃப்ல வந்து 10 எக் இருக்குது, நம்ம அது கூட ஸ்பெர்ம் சேர்த்து கரு உண்டாகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணும்போது ஒரு 40-50% வந்து அது கருவாக மாறிடும். பட் இக்ஸியில் வந்து அது கருவாக மாறுற அந்த சதவிகிதம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து டாக்டரே உள்ள அந்த எக்குக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஃபர்டிலைசேஷன் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்டிலைசேஷன் ரேட் அதிகமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற கருவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது நம்ம இந்த 3 சொல்கிறோம் இல்லையா, 3 நாள் கரு நம்மக்கிட்ட நிறையா இருக்கும்போது அதில் வந்து வி வில் பி ஏபிள் டு செலக்ட் 5 நாள் கருவை வந்து 5 நாள் வரைக்கும் அந்த 3 நாள் கருவை எல்லாத்தையுமே வளர வச்சு பெஸ்ட் கரு எதுன்னு நம்மளால செலக்ட் பண்றதுக்கு நிறைய கரு இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல 5 டேஸ் வரைக்கும் வளர்ற கருவை, பெஸ்ட் கருவை சூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் கொடுக்க முடியும்.
ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதாவது லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்னு சொல்கிறது. ஸோ ஹேச்சிங்னாலே எல்லாருக்கும் புரியும் இல்லையா, இந்த அடை காக்கிறது தான் ஹேச்சிங்னு சொல்கிறது. ஹியூமன் எம்பிரியோஸ் அதாவது மனிதர்களுடைய கருவு கூட ஷெல் இருக்கும், ஆனால் ஷெல்லுடைய திக்னஸ் என்ன அளவில் இருக்குன்றது தான் இந்த இம்ப்ளான்டேஷனை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ இந்த ஷெல் திக்காக இருக்குது அப்படின்னா வந்து அந்த கருவை நம்ம பரிமாற்றம் பண்ண பிறகு அதுக்குள்ளே இருக்கிற செல் வந்து வெளியே வந்து அந்த கர்ப்பப்பை லைனிங்கில் ஒட்டி வளர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இப்போ இந்த லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்ல என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா, கருவை பரிமாற்றம் பண்றதுக்கு ஒரு few hours, ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்து லேசர் கருவியோட உதவியனால அந்த எம்பிரியோ சுத்தி இருக்கிற அந்த ஷெல்ல ஒரு பகுதியை மட்டும் நம்ம ஹேச், அதாவது உடைச்சு விடுவோம். சோ உடைச்சு விட்டு அது நம்ம அது ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால அங்க இருக்கிற அந்த செல் ஷெல் வந்து வீக்கா இருக்கிறதுனால நம்ம அந்த செல் எல்லாம் வெளிய வந்து கர்ப்பப்பை லைனிங்ல ஒட்டி வளர்றதுக்கான ஈஸி ஃபெசிலிட்டேஷன் பண்றதுனால திக்கா ஷெல் இருக்கிறவங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த ஷெல்னு சொல்றது திக்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அண்ட் PCOS நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம், இந்த டிசீஸ்னால எஃபெக்ட் ஆனவங்க அண்ட் டியூபர்க்ளோசிஸ், டிபி காசு நோய் வந்து முன்னே அவங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கருவை சுற்றி இருக்கிற ஷெல் வந்து தானாக உருவாகிற அந்த கருவுலேயே வந்து ஷெல் திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லேசர் அசிஸ்டட் ஹேச்சிங்ன்ற முறையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னா அகெயின் இந்த IVF ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்படி இது எல்லாம் பண்ணியும் வந்து திரும்ப அவங்களுக்கு நம்ம ஒரு IVF பண்ணுறோம், அப்படி இருந்தும் அவங்களுக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னும் போது இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த LIT அப்படின்னு சொல்றது, அதாவது லிம்போசைட், அதாவது இது பிரெக்னன்சின்னு வரும்போதே வந்து அது அதை சார்ந்து நிறைய இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் எல்லாம் அதோடைய பங்கு வந்து நிறையா இருக்கும் ப்ரெக்னென்சின்னு வரும்போது. ஸோ அந்த இம்யூனோ மாடுலேஷனை வந்து நம்ம சீராக்கணும்னா அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் வந்து ஹஸ்பண்டுடைய பிளட் சாம்பிள் எடுத்து அதில் இருக்கிற லிம்போசைட்ஸ், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை மட்டும் பியூரிஃபை பண்ணி அது அந்த பெண்ணுக்கு செலுத்தணும் அப்படின்னா அவங்களுடைய இம்யூனிட்டி நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாம் இம்யூனாலஜி, அதாவது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிரெக்னன்சி வந்து இம்ப்ளான்ட் ஆகி வளர்றதுக்கான ஆப்ஷன் அதிகப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன் PRP கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி இந்த பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன் வந்து அந்த பெண்ணுடைய பிளட் சாம்பிள் எடுத்து பியூரிஃபை பண்ணி அதில் இருக்கிற அந்த பிளாஸ்மா ரிச் ப்ரோட்டீன்ஸை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி அதையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரை அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எண்டோமெட்ரியமுடைய திக்னஸ், அதாவது கர்ப்பப்பை லைனிங்குடைய திக்னஸ் கம்மியாகவே இருக்குது. அது வந்து திக்னஸ்ன்றதை விட இன்னும் சொல்லணும்னா அதை சுற்றி இருக்கிற ரத்த ஓட்டம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். திக்னஸ் ஒரு பக்கம் இருக்குது, பட் ஆனால் திக்னஸ் நம்ம 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்ஸில் இருக்கிற லேடிஸ் கூட பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க IVF-ல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி இருக்கிற அந்த வாஸ்குலேச்சர், அதை சுற்றி இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் எவ்வளோ இருக்குது, ரத்த ஓட்டம் எவ்வளோ இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தோன்னா கூட அவங்களுக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். டாக்டர், இப்போ வந்து ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது எல்லாத்துக்கும், இப்போ குறிப்பாக இந்த குழந்தையின்மை உள்ள தம்பதியர்களுக்கு வந்து போத் லேடிஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் வந்து ஏஜ் லிமிட் இருக்கா, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஓகே, ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது IVF பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட் டியூப் பேபி பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கான்னா, பெரும்பாலும் வந்து இப்போது மேரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் 21-22 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஒரு 60-65 வரைக்குமே கூட நம்மளால் IVF பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். பட் ஏஜ் லிமிட்ன்றது பார்க்கறத விட விச் இஸ் அ ரைட் ஏஜ் IVF பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு ஒன்று இருக்குது. இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டு, மோட்டிலிட்டி, இந்த மார்ஃபாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாம் நம்ம செமன் அனாலிசிஸில் இவாலுவேட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்குது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, அதாவது ஸ்மோக்கிங், ஆல்கோஹால் அந்த மாதிரி எந்த விஷயமே அவங்க கெட்ட பழக்கங்களும் கிடையாது அண்ட் அவங்களுடைய ஒர்க் அட்மாஸ்ஃபியரும் நல்லா இருக்குது, எந்த ஒரு ஹீட் அதிகமாக இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணல அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்களுடைய செமன் சாம்பிள்லேருந்து நம்மளால் ஸ்பெர்ம்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும், எடுக்க முடியும், IVF பண்ண முடியும். பட் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் லைக் இப்போ ஒரு பெண் குழந்தை வந்து அவங்க அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போதே எத்தனை கருமுட்டைகள் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு டிசைடட் ஃபேக்டர், ப்ரீ
இன்சைடர் ஃபேக்டர். முன்னையே கடவுள் வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் டெபாசிட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அது பெண் குழந்தை அது பிறக்கும் போது வந்து அந்த அமௌண்ட்ல அப்படியே பாதி ஆயிடும். அண்ட் அவங்க வயதுக்கு வந்த உடனே மீதி இருக்கிறது பாதின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல இன்னும் ஒரு பெர்சன்டேஜ் குறைஞ்சு ஒன்லி ஃபியூ மில்லியன் தான் அவங்க கிட்ட அந்த கருமுட்டைகள் இருக்கும். ஸோ இந்த கருமுட்டைகள் அவங்க பியூபர்ட்டி அதாவது வயதுக்கு வந்த பிறகு மாதா மாதம் வந்து ஒரு ஒரு பக்கம் ஓவரிலையும் வந்து ஒரு 10-15 சொல்லி நம்ம எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிட்டே வரும். ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மெனோபாஸ் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லையா, மாதவிடாய் சுத்தமாக நின்று போகிறது. ஸோ அந்த ஏஜ் வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி ஜீரோ லெவலுக்கு வரும்போது தான் அந்த மெனோபாஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வருது. ஸோ மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கிட்ட கருமுட்டைகளே இருக்காது. இப்போ ஒரு குழந்தை உண்டாகிறதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கருமுட்டையும் ஒரு நல்ல விந்தணு அதாவது ஒரு நல்ல எக் அண்ட் ஸ்பெர்ம் தேவை இல்லையா. ஸோ அந்த மெனோபாஸ் ஆனவங்களுக்கு வந்து எக் இல்லை அப்படின்னாலே வந்து அவங்களால வந்து கன்சீவ் ஆக முடியாது. பட் அவங்களுடைய ஓன் எக்ஸ்ல கன்சீவ் ஆக முடியாம இருக்கும். இப்போ நிறைய நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் வயதானவங்களை வந்து கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இது எப்படி சாத்தியம்? ஓகே, ஸோ பிஃபோர் அந்த இந்த குவெஸ்டனுடைய ஸ்ட்ரெயிட் ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி இப்போது எக்குடைய குவான்டிட்டின்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன், அதாவது இந்த அளவு வந்து எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், இந்த எண்ணிக்கையை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது அதாவது அதிகப்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் கடவுள் வந்து ஒரு மெனோபாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நேச்சர் ஹேஸ் டிசைடட் ஃபார் த விமன். ஸோ இது அதிகப்படுத்த முடியாதுன்னும் போது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ஒரு பர்சன்டேஜுக்கு அது இம்ப்ரூவ் ஆகும். பட் நம்ம வந்து அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 21-30 அப்படின்னு சொல்கிற இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நல்ல தரத்துலையும் நல்ல எண்ணிக்கையிலையும் இருக்கிற எக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. 30 வயசுக்கு மேலே போக போக தரமும் குறைஞ்சிடும் எண்ணிக்கையும் குறைஞ்சிடும். ஸோ இன்னும் 35-40 வரும்போது அந்த தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய விஷயமோ இல்லை வேறு சில குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸோ வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுடைய எக்ஸில். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெனோபாஸ் அப்படின்னு சொன்ன பிறகு எக் வந்து ஜீரோவாக இருக்கும், குவான்டிட்டி கம் இல்லை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்படி நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கிராண்ட் மதர் இஸ் ப்ரெக்னென்ட் அண்ட் 60 இயர்ஸில் இருக்கிறவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது, 21-60-65 வரைக்கும் கூட அவங்களால கன்சீவ் ஆக முடியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது. ஸோ தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் போது இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டி யார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லையா. ஸோ அவங்க ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம் அண்ட் எக்கை யூஸ் பண்ணி அவங்களுக்கு IVF பண்ணி நம்ம அதை கொடுத்தோம்னா அது அவங்களுடைய ஓன் எக்ஸ்லையும் ஓன் ஸ்பெர்ம்ஸ்லையும் வர்றது. தேர்ட் பார்ட்டி அதாவது இதில் வந்து இன்னொரு நபர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதை தான் தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ பெரும்பாலும் வந்து எக்குடைய அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கும் போதும் இந்த மெனோபாஸ் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி அந்த எக்குடைய அளவை வந்து குவான்டிட்டியை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பைய வந்து ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுத்து ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க கர்ப்பப்பைய வந்து நம்மளால் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செய்ய முடியும், ரெடி ஆக்க முடியும். பட் ஆனால் எக்குடைய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த டோனர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒரு நல்ல ஹெல்த்தியாக அதாவது ஒரு 20-21 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஹெல்த்தியாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு பெண் கிட்ட இருந்து கருமுட்டைகளை மட்டும் தானமாக வாங்கி அந்த கன்சர்ன்டு பெண் அதாவது அந்த ப்ரெக்னென்ட் ஆக போகிறாங்க இல்லையா அந்த பெண்ணுடைய ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்ம் எடுத்து கரு உண்டாக்கி கருவை வந்து அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையிலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த எக் டோனர் அப்படின்னு சொல்கிறது, ஓவம் டோனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டேருந்து கருமுட்டையை தானமாக வாங்குறாங்கன்றதும் அண்ட் யார் தானமாக கொடுக்குறா யாருக்கு நான் வந்து அவங்க தானமாக கொடுக்குறாங்கன்றது வந்து இட் இஸ் கெப்ட் ஆஸ் அனானிமஸ் அதாவது வந்து அது தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் ப்ரையர் கன்சென்ட் ஃபார்ம்ஸ் அதாவது வந்து ஒப்புதல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கணவன் மனைவி கிட்டேருந்தும் வந்து அதை தானமாக வாங்கக்கூடிய ஒரு அந்த ஒப்புதல் படிவத்திலையும் வந்து அவங்க கையெழுத்தெல்லாம் போட்ட பிறகு எல்லாமே அவங்களுக்கு தெரிவுபடுத்தின பிறகுதான் அவங்களுக்கு என்ன சிச்சுவேஷன் அந்த எக்குடைய குவான்டிட்டி குவாலிட்டி எப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து தானம் எடுத்து தான் நம்ம செய்யணும்னும் போது அனானிமஸ் டோனர் கிட்ட இருந்து எக்ஸ் வாங்கி செய்யலாம். அதே மாதிரி இப்போ மென்னுக்கும் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. ஸோ மென் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-30% வந்து மேல் காசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சில ஆண்களுக்கு வந்து விந்து சாம்பிளில் சுத்தமாகவே ஸ்பெர்ம்ஸ் இல்லாமல் இருக்கும் அண்ட் விதை அதாவது அந்த டெஸ்டஸில் டெஸ்ட்
பயோப்சி பண்ணி பார்த்தோம்னா அதுலயும் வந்து ஸ்பெர்ம் சுத்தமா நம்மளுக்கு கிடைக்காம இருக்கும். ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பெற கூட ஒரு பலன் இல்லாம இருக்கலாம், அசோஸ்பர்மியான்னு நாங்க சொல்றது. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டோனர் ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஸ்பெர்ம்ஸையும் வந்து நம்ம டோனர் மூலமா எடுத்து அந்த பெண்ணுடைய வைஃபுடைய கருமுட்டைகளை வளர்த்து அந்த வளர்ந்து வெளியே எடுக்கிற அந்த கருமுட்டைகளுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ் வச்சு இக்ஸியோ ஐவிஎஃப்ஓ பண்ணி கரு உண்டாகிறது அந்த பெண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து வரதுதான் எக்லயும் ப்ராப்ளம் இருக்கு, ஸ்பெர்ம்லயும் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பேசினது வந்து ஓவம் டோனர், இன்னொன்னு வந்து ஸ்பெர்ம் டோனர், அதாவது கருமுட்டையை தானமா வாங்குறது அண்ட் விந்தணுக்களை தானமா வாங்குறது. பட் இப்ப கருவையே கூட தானமா வாங்கி அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் செய்யலாம். அதாவது பெண்ணுக்கும் வந்து எக்ல ப்ரொடக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, ஆணுக்கும் ஸ்பெர்ம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையை வந்து சீர் செஞ்சு அது ஒரு குழந்தையை தாங்குற அளவுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே வந்து அவங்க அதாவது அவங்களுடைய ஒரு அளவுக்கு வந்து அதை மேட்ச் பண்ணி போது பெரும்பாலும் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு பர்சனை வந்து நம்ம எடுப்போம் டோனரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்குன்ட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்கிரீனிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். அதாவது பிளட் டெஸ்ட், அதாவது அவங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா அண்ட் முக்கியமா இந்த வைரலஜி ஸ்கிரீனிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதாவது வம்சாவளி நோய் வரக்கூடிய ஒரு இது இருக்கா அப்படின்றதுலாம் அது செக் பண்றதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிளட் டெஸ்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அதுல எதுவுமே இல்ல அப்படின்னும் போதுதான் அந்த பெண்ணையோ இல்ல ஆணையோ வந்து நம்ம அந்த டோனரா எடுக்க முடியும். அதாவது யாரு டொனேஷன் கொடுக்க போறாங்களோ அவங்களை செலெக்ஷன் இப்படிதான் நாங்க பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ பெண் கிட்ட இருந்து நம்ம எக்ஸ் தானமாக வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பெண் வந்து ஏற்கனவே கல்யாணமானவங்களா இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு பெண் கிட்ட இருந்தால் நம்ம எக் டோனராக வாங்க முடியும். ஸோ நான் ஆரோக்கியமான பெண் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஒரு அன்மேரிட் அதாவது கல்யாணம் ஆகாத ஒரு பெண் கிட்டேயோ அந்த மாதிரி வந்து எக் டொனேஷன் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கணும் போது தே ஹாவ் அ ப்ரூவன் பிரெக்னன்சி, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவன் பிரெக்னன்சி இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு ப்ரூஃப் அவங்க எக்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த எக்குடைய குவாலிட்டி தரம் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அன்மேரிட் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நம்ம இந்த எக்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான அந்த ரிசர்வ் குறைஞ்சிடும் இல்லையா. இப்ப அவங்களுக்கு கிட்ட இருக்கிற எக்ஸ் எல்லாம் அவங்க தானம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் இருக்காது, அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னும் போது. ஸோ இந்த ரீசனுக்காக அன்மேரிட் கேர்ள்ஸ் கிட்ட இருந்து எடுக்க மாட்டாங்க. மேரிட் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு சைல்டு இருக்கிற ஒரு லேடி கிட்ட இருந்தா கருமுட்டைகளை தானமாக வாங்க முடியும். ஸோ இப்போ கடைசியாக தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன் சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக் டோனர், ஸ்பெர்ம் டோனர், அதுக்கப்புறம் எம்பிரியோ டோனர், அதாவது கருவுடைய தானம் அப்படின்றத பத்திலாம் பேசணும். ஸோ அடுத்து லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த சரகசி, அதாவது வாடகை தாய்னு சொல்லக்கூடியது. ஸோ வாடகை தாய் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெண்ணுக்கும் வந்து அந்த எக்குடைய தரம் எண்ணிக்கை எல்லாமே நல்லா இருக்கும், அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆணுக்கு அதாவது ஹஸ்பண்டுக்கும் வந்து அவங்க ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கருவை தாங்கக்கூடிய ஒரு ஒரு சக்தி இல்லாம இருக்கலாம். சோ அது எப்படி நாங்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது நிறைய கட்டி இருக்கிறது கர்ப்பப்பையில, இல்ல கர்ப்பப்பை லைனிங் வந்து ஒரு என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது வளராம இருக்கிறது, இல்லைன்னா வந்து கர்ப்பப்பை சின்னதா இருக்கிறது, இல்ல கர்ப்பப்பையே இல்லாம கூட ஒரு சில பெண்கள் பிறக்கலாம் ஆனா ஓவரீஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து சரகசின்னு சொல்லி இந்த வாடகை தாய் ஆப்ஷனை கொடுக்கலாம். அதாவது கருமுட்டைகள் வந்து அந்த வைஃப் இது, ஸ்பெர்ம்ஸ் வந்து ஹஸ்பண்ட், இது ரெண்டுத்தையும் நம்ம வெளியே எடுத்து கரு உண்டாக்கி கருவை வந்து ஒரு சரகேட் மதர், அதாவது கருவறையை வந்து வாடகையா கொடுக்குற ஒரு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த குழந்தைய 9 மாசம் சம்மந்து அவங்க பெத்து கொடுக்கறது அந்த வாடகை தாய்னு சொல்லக்கூடிய விஷயம். டாக்டர், இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்துடுறாங்க, எடுத்து முடிச்சோடனே அந்த டெஸ்ட் எல்லாமே கிளியராக இருக்கு, பட் ஸ்டில் அவங்க வந்து கன்சீவ் ஆகாம இருக்காங்க, இதுக்கு என்ன காரணம்? இல்லை இவங்க இது செக் பண்ணாமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐவிஎஃப்க்கு போகலாமா? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம், எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவை இல்லையா. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து இதுக்கு ஒரு டைம் லிமிட்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. ஸோ 5 வருஷம் வந்து இவங்க டெஸ்ட் எல்லாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ட்ரை பண்ணுறாங்க ஆனால் குழந்தை இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லும்போது இவங்களுக்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கலாம், அதாவது ஓவுலேஷன்
ஸ்டிமுலேஷன் இண்டக்ஷன் சொல்றது. கருமுட்டை வளர்றதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுத்து கருமுட்டை வளருதா இல்லையான்னு செக் பண்ணி அவங்கள வந்து டைம்ட், அதாவது நேரத்தோட எப்போ இன்டர் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம விளக்கமா ஃபர்டைல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அதை சொல்லி கொடுத்து அப்ப சேர்ந்து இருக்க சொல்லி ட்ரை பண்ண சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐயூஐ இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி டெக்னிக்கும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகுறாங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 3-4 சைக்கிள்ஸ் பண்ணியும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னும் போது டைரக்டா நம்ம வந்து ஐவிஎஃப்னு சொல்ற இந்த டெஸ்ட் யூ பேபி ஆப்ஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்போ பெரும்பாலும் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டியில வந்து ஐவிஎஃப் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனால ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு உடைய சதவிகிதம் வந்து ஜென்ரலா கம்பேர் பண்ணும்போது மற்ற ட்ரீட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி பெண்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி நிறைய சான்சஸும் போயிட்டு குழந்தையும் பிறந்ததுக்கு அப்புறம் இது வந்து பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் நோய்கள் பாதிப்பு ஏதாச்சும் இருக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா பெண்களுக்கு குறிப்பா? ஓகே, ஸோ இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தான் இது. ஏன்னா ஐவிஎஃப்னும் போது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இருக்கிற டவுட்ஸ். ஸோ இப்போ இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கருமுட்டை வளர வேண்டிய அளவுக்கு தான் நம்ம உடம்புல இருந்து ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். பட் ஐவிஎஃப்ல அந்த மாதம் இருக்கிற அந்த 10-15 கரு உருவாகிறதுக்கு வேண்டிய ஹார்மோன்ஸ் நம்ம செலுத்தி அவங்க கருமுட்டை எல்லாத்தையுமே நம்ம வளர வைக்கிறோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் உடைய இது பண்ணி இந்த பிரெக்னன்ட் ஆகுறாங்க அப்படின் போது அதுக்கப்புறம் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் அந்த வெயிட் கெயின்ன்றது கண்டிப்பா இருக்கும். அது அவங்க தகுந்தவாறு டெலிவரிக்கு அப்புறமா வந்து எக்ஸசைஸ் அண்ட் டயட் மூலமா குறைச்சிக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. டாக்டர், இப்ப வந்து நிறைய பெண்கள் வந்து குழந்தையின்மைக்காக வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பெண்களுக்கு பிற்காலத்தில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா உடல் ரீதியாக, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி கூறுங்க. ஓகே, ஸோ இப்போது ஐவிஎஃப் பண்ணும்போது நம்ம பெரும்பாலும் வந்து பேஷண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி வந்து நிறைய ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ்னால எதனால கெடுதல் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால ஹார்மோன் இன்ஜெக்ஷன்னு சொல்கிறது வந்து நம்ம கருமுட்டையை வளர வைக்கிறதுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அந்த கருமுட்டையை வளர வச்ச பிறகு அது உடைய எஃபெக்ட் வந்து ஒரு நாள், அதாவது ஒரு நாளுக்கு அப்புறமா அது கரைஞ்சிடுறதுனால தான் அடுத்த நாள் நம்ம திரும்ப அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஸோ அந்த சைக்கிள் முடிஞ்ச பிறகு அந்த ஹார்மோன்ஸும் வந்து நம்ம உடம்புல இருந்து வாஷ் அவுட் ஆயிடுது. ஸோ ஹார்மோன்ஸ்னால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்ட் பெரும்பாலும் எல்லாரும் பயப்படுறது வந்து ஒபிசிட்டி, அதாவது வெயிட் கெயின் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த வெயிட் கெயின்ன்றது ஐவிஎஃப் சைக்கிள்னால வராது, பட் ஆனால் ப்ரெக்னன்சினால வெயிட் கெயின் வரலாம். நார்மலாக அவங்க கன்சீவ் ஆனாலே வந்து எடை கூடும், ஏன்னா பேபியுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னா மதருடைய வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ நார்மல் ப்ரெக்னன்சிக்கும் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீங்கள் அதை எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து மெடிக்கலி பார்த்தோன்னா சயின்டிஃபிக்லி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, ரெண்டு ப்ரெக்னன்சியும் ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த வெயிட் கெயினை வந்து நீங்க டயட் அண்ட் எக்சர்சைஸ் பண்ணி ஆஃப்டர் டெலிவரி இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால குறைக்க முடியும். அண்ட் பெரும்பாலும் ஐவிஎஃப் னு வரும்போது ஒரு சைக்கிள் பண்றோம், ஐவிஎஃப் சைக்கிள் அப்படினா அது முடிச்ச உடனே வந்து இன்னொரு சைக்கிள் ஆரம்பிக்காம அட்லீஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் கேப் விட்டு நீங்க திரும்ப இன்னொரு ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து இந்த ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான அந்த டைமையும் உங்களுக்கு கொடுக்கும். டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் ஐவிஎஃப் பற்றி ரொம்ப ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக ஐவிஎஃப் பண்ணி அதில் வந்து ஃபெயிலியர் ஆன கேசஸ்க்கு வந்து எப்படியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம் டாக்டர். என்ன நேயர்களே, இந்த வாரம் மருத்துவ முரசு நிகழ்ச்சியில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஐவிஎஃப் ஃபெயிலியர் கேசஸை பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் நம்மளுக்கு விளக்கி கூறினாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே போல அடுத்த வாரம் வேறொரு துறை சார்ந்த மருத்துவர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.